हरि ओम श्री गुरुभ्यो नमः महापरियवा शरणम् सौंदर्य लहरी श्लोकम् 27 இந்த ஸ்லோகத்தோட விளக்கம் ஜபோ ஜல்ப ஷில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதிஃ பிராதக்ஷிண்ய க்ரமணம் அஷனாத்யாஹுதி விதிஹி பிரணாம சம்வேஷஹ சுகமகில மாத்மார்பண த்ருஷா சபர்யா பர்யாயஹ தவ பவது யன்மே விலசிதம். 26வது ஸ்லோகத்துல அம்பிகையோட கற்போட மேன்மை, பிரளய காலத்துல பிரம்மாவோட முடிவு ஏற்படுறது, ஹரியும் அவரோட முடிவை அடையறர், யமனுக்கும் நாசம் ஏற்படுறது, குபேரனோட அழிவு நடக்கிறது, சோம்பலும் தூக்கமும் இல்லாம இருக்கிற இந்திரர்கள் வரிசையாக மூடிய கண்களோட தூக்கத்துல இருக்கா, அதாவது அவளுக்கும் இறப்பு ஏற்படுறது. இந்த மாதிரியான ஒரு தருணத்துல பதிவிரதையாக இருக்கும் அம்பிகையே இப்படிப்பட்ட மகா பிரளய காலத்துல கூட இதோ உன்னுடைய கணவரான பரமேஸ்வரர் சஹஸ்ராரத்துல எந்தவித பாதிப்பும் இல்லாம அவருக்கு எந்தவித முடிவும் இல்லாம உன்னோட சந்தோஷமாக விளையாடின்றிருக்கர். கற்புக்கரசியாக இருக்கும் பெண்களால மட்டும்தான் அவளோட கணவருக்கு எந்தவித பாதகமும் இல்லாம நீண்ட ஆயுள அனுகிரகமாக பெற செய்ய முடியறதுங்கிறது இந்த ஸ்லோகத்தோட தத்துவம். 27வது ஸ்லோகத்துல சமயாச்சார வழியில அம்பிகையோட பூஜை. ஸ்லோகத்தோட பதச்சேதத்தை முதல்ல பார்த்துட்டும் அதுக்கப்புறமா வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். ஜபஹ ஜல்பஹ ஷில்பம் சகலம் அபி முத்ரா விரச்சனா கதிஹி பிராதக்ஷிண்ய க்ரமணம் அஷனாதி ஆஹுதி விதிஹி பிரணாமஹ சம்வேஷஹ சுகம் அகிலம் ஆத்மார்பண த்ருஷா சபர்யா பர்யாயஹ தவ பவது யத் மே விலசிதம். நம்மளோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு சொல்லும் அனைத்துமே அம்பிகைக்கு சமர்ப்பணமாக இருக்கட்டும்ங்கிற ஒரு அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் போது நம்ம கோவிலுக்கு போய் அந்த இடத்துல சுவாமி தர்சனம் பண்ணி மந்திரம் சொல்லி பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா இந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி ஒரு நிலை வரத்துக்கு ஒரு பக்குவமும் வேணுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை. ஜபஹ ஜல்பஹ ஷில்பம் சகலம் அபி முத்ரா விரச்சனா. ஜபஹ அப்படின்னா ஜபம், எது ஜபமாகட்டும் ஜல்பஹ சாதாரணமாக நாம் பேசும் பேச்சு அம்பிகையோட மகா மந்திர ஜபமாகட்டும். ஷில்பம், ஷில்பம்னா கை கால், இதோட அசைவுகள் த மூவ்மெண்ட் ஆஃப் த லிம்ஸ். சாதாரணமாக அசைக்கும் அசைவுகளும் எதோட அசைவுகள், கை காலோட அசைவுகளும் ஷில்பம். சகலம் அபி இப்படி எல்லாமே முத்ரா விரச்சனா, அம்பிகையை வழிபடும் போது முத்ரைகளாக வழிபாடு நடக்கும். சம்க்ஷேபம் வித்ராவணம் ஆகர்ஷணம் வஷ்யம் இப்படி முத்ரையால நம்ம அம்பிகையை வழிபடும் போது அதுக்குன்னு சில நியமங்கள் உண்டு. இந்த இடத்துல சங்கர பகவத் பாதாள் சாதாரணமாக எல்லா வகையான கை கால் அசைவுகளும் அம்பிகைக்கு காண்பிக்கப்படும் முத்ரைகளாக ஆகட்டும். ஜபோ ஜல்பஹ ஷில்பம் சகலம் அபி முத்ரா விரச்சனா, நாம் பேசுற பேச்சானது ஜபமாக இருக்கட்டும், நம்மளோட கை கால்களோட அசைவானது அம்பிகைக்கு நாம் காட்டும் முத்ரைகளாக இருக்கட்டும். கதிஹி பிராதக்ஷிண்ய க்ரமணம் அஷனாதி ஆஹுதி விதிஹி,
கதிகி அப்படின்னா நடக்கிறது. சாதாரணமாக நம்ம நடக்கிறது அம்பிகைக்கு நாம் செய்யும் பிரதக்ஷணமாக ஆகட்டும், பிராதக்ஷிண்ய கிரமணம் அப்படிப்பட்ட கிரமமாகட்டும். அசனாதி ஆகுதி விதிகி, நாம் சாப்பிடும் உணவு உண்ணும் உணவு ஹோம விதியாகட்டும். அசனாதி அப்படின்னா நம்ம சாதாரணமாக சாப்பிடும் உணவானது ஆகுதி ஹோமத்தில் போடும் விதியாகவே ஆகட்டும். அது மட்டும் இல்லாம பிரணாமக சம்வேஷக சுகம் அகிலம் ஆத்மார்பட திருஷா. சம்வேஷக நாம பூமியில படுத்துருக்கிறது பிரணாமக நம்ம செய்யும் நமஸ்காரமாக ஆகட்டும். சுகம் அகிலம் இப்படி செய்யும் முயற்சிகள் எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை அளிக்கும். உடல் உயிர் ஆவி இதன் மூலமாக நம்ம செய்யும் எல்லாமே அம்பாளோட சேர்ந்து கலக்கும் விஷயமாக ஆகட்டும். ஆத்மார்பட திருஷா. சபர்யா பர்யாய தவ பவது யத்மே விலசிதம். பர்யாய அப்படின்னா இதற்கு சமமாக, சபர்யா பர்யாய இது எல்லாமே அம்பாளுக்கு செய்யும் பூஜை விதிகளாக ஆகட்டும். தவ பவது நீயாகவே ஆகட்டும். யத்மே விலசிதம் என்னுள் இருக்கும் எல்லாவித முயற்சியும் நான் செய்யும் எல்லா செயல்களும் அம்பிகையோட பூஜா விதிகளாகவே விளங்கட்டும். பரமேஸ்வரியோட பூஜையான ஸ்ரீவித்யா தந்திரத்துல சமயாச்சாரம்னு ஒரு வழிமுறை. இந்த வழியில பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே வெளியிலேந்து எடுத்துட்டு வராம எல்லாமே மானசீகமாக அந்தர்முகமாக பண்ணப்படும். என்னோடதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே அம்பிகையோடதுன்னு அர்ப்பண ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட நாம பேசுற பேச்சு எல்லாமே தேவியோட மந்திரம். கை கால் அசைவு தேவிக்கு செய்யும் 10 விதமான முத்திரைகள். நடக்கும் செயலோ அம்பிகைக்கு பண்ணற பிரதக்ஷணம். உண்ணும் உணவானது ஹோமத்தில இடும் ஆகூதி. பூமியில படுக்கிறதே அம்பிகைக்கு நாம் செய்யும் நமஸ்காரம். இந்த மாதிரி எந்த விதமான கடினமான முயற்சிகள் இல்லாம இயல்பாக சகஜமாக நம்ம செய்யும் எல்லா செயல்களுமே தேவியோட பூஜை விதிகள். இந்த அழகான தத்துவத்தை தான் சக்கர பகவத் பாதாள் இந்த 27வது ஸ்லோகத்துல எடுத்து சொல்லியிருக்கார். இது வேறு விதமா பார்த்தோம்னா நம்ம எந்த விதமான காரியம் பண்ணினாலும் அதுல பகவான் அம்பிகை அந்த தத்துவத்தை மனசுல நிறுத்திண்டு பண்ணணும். பேசும் பேச்சானது அம்பிகைக்கு சமர்ப்பணமாக போறது, அதனால நல்ல விதமான வார்த்தைகள் பிரயோகம் பண்ணி பேசணும். நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே அம்பிகைக்கு சமர்ப்பணமாக போறது, அதனால நல்ல காரியங்களை நாம பண்ணணும். நம்ம நடந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அது அம்பிகைக்கு நாம் செய்யும் பிரதக்ஷணம், அதனால போகிற இடமும் நல்ல இடமாக இருக்கணும். நாம் சாப்பிடும் உணவானது ஆகூத்தியாக இருக்கு, அதனால தீய உணவுகளை தவிர்த்து நல்ல விதமான சாத்வீகமாக உணவை மட்டுமே நம்ம சாப்பிடணும். உறங்கும் போது கூட அது அம்பிகைக்கு நமஸ்காரம், அதையும் நல்ல எண்ணத்தோட பகவானுக்கு நன்றி செலுத்தி அந்த செயலையும் நாம பண்ணணும். உடல் உயிர் ஆவி மனசு எல்லாத்தையுமே அம்பிகைக்கு சமர்ப்பணம் பண்ணும் விதம் நம்ம பண்ணணும். இதை மனசுல வச்சுட்டோம்னா தீய வஸ்துக்கள்லேருந்து தீய எண்ணங்கள்லேருந்து தீய இடங்கள்லேருந்து தீய உணவுலேருந்து நம்ம தள்ளி இருக்கும் வாய்ப்பு இந்த ஜென்மால நமக்கு கிடைக்கிறது. நல்ல விஷயங்களோடு மட்டும் தொடர்போடு இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் நமக்கு ஏற்படுறது. 27வது ஸ்லோகத்தோட தத்துவம் இதுதான். ஜபஹ ஜல்பஹ ஷில்பம் சகலம் அபி முத்ரா விரச்சனா. நாம பேசுற பேச்சு எல்லாமே அம்பிகையோட மகா மந்திர ஜபமாகவும் எல்லா வகையான கை கால் அசைவுகள் அம்பிகைக்கு காண்பிக்கப்படும் முத்திரைகளாகவும் கதிகி பிராதக்ஷிண்ய கிரமணம் அசனாதி ஆகுதி விதிகி. நம்மளோட நடக்கிற செயலானது
அம்பிகைக்கு பிரதட்சணமாக, உண்ணும் உணவு ஹோம ஆகுதியாக, பிரணாமக சம்வேஷ சுகம் அகிலம் ஆத்மார்பண திருஷா. பூமியில நம்ம படுக்கிறது அம்பிகைக்கு நாம் புரியும் நமஸ்காரம். நம்மளோட உடல் உயிர் எல்லாத்தையுமே அம்பிகையோட இரண்டர கலக்கரா மாதிரி பண்ணினோம்னா இந்த விதமான முயற்சி ஆத்ம அர்ப்பணம். சபர்யா பர்யாய தவ பவது யத் மே விலசிதம். இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே, நம்ம செய்யும் செயல்கள் எல்லாமே அம்பிகையோட பூஜா விதிகள் ஆகட்டும். அம்பிகையே, நான் பேசும் பேச்சானது உன்னோட மந்திர ஜபம், என்னோட உடல் அசைவு உன்னோட பூஜா ரூப முத்திரைகள், நான் நடக்கிறது உன்னை வலம் வரது, நான் சாப்பிட்றது உனக்கு செய்யும் ஹோமத்தோட ஆகூத்தி, நான் படுத்துக்கொள்வது உனக்கு செய்யும் நான் நமஸ்காரம். இப்படி நான் செய்யும் எல்லா செயல்கள், இப்ப சொன்ன செயல்களும் மற்ற செயல்கள் எல்லாமே உனக்கு செய்யும் பூஜையாக இருக்கட்டும். இந்த ஸ்லோகத்தை நம்ம மறுபடி படிச்சுண்டு அந்த அர்த்தத்தை உள் வாங்கிண்டு அர்ப்பண புத்தியோட நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா மனம் நல்ல சுத்தமாகி நம்ம செய்யும் காரியங்கள் எல்லாமே தூய்மையாக எந்த விதமான கபட்டமும் இல்லாம நல்ல வழியில அமையறதுக்கு அம்பிகை கண்டிப்பாக அனுகிரகம் புரிவா. இந்த ஸ்லோகத்துக்கு சமானமான லலிதா சஹஸ்ரநாம நாமாக்கள் சமயாச்சார தத்பரா, சமயாச்சார வழி மூலமாக ஆராதிக்கப்படுபவள், ஞானமுத்ரா ஞானமுத்ரையாகவே இருப்பவள், தசமுத்ரா சமாராத்யா பத்து வித முத்திரைகளால் வணங்கப்படுபவள், அந்தர்முக சமாராத்யா அந்தர்முகமாக மானசீகமாக ஆராதிக்கப்படுபவள், பாவக்ஞா பக்தர்களோட இச்சைகளையும் எண்ணங்களையும் நன்றாக புரிந்தவள். நம்ம செய்யும் செயல்கள் எல்லாமே அம்பிகைக்கு சமர்ப்பணமாக பண்றோங்கிறத நன்றாக அறிந்தவள், பக்தி கம்யா பக்தி மூலமாக அடையப்படுபவள். இப்படி நம்ம செய்யும் செயல்கள் எல்லாமே பக்தியோட செய்யறதுனால அம்பிகையை நாம நிச்சயம் அடையலாம். ஆத்ம ஞானமும் பரபிரம்ம தத்துவமும் நன்றாக புரியறதுக்கு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம். அத்வைத முகமாக பார்த்தோம்னா பவானித்வம், நான் நீ ஆகட்டும், உத்ரணியில இருக்கிற ஜலம்தான் சமுத்திரத்துல இருக்கிற ஜலமும்ங்கிற புரிதல் நமக்கு ஏற்படும். அதனால ஆத்ம ஞானத்துக்கும் பரபிரம்மத்தை அடையறதுக்கும் இறைநிலைக்கும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம். இந்த ஸ்லோகத்துக்கான விசேஷ நைவேத்தியம் பால். இது 27வது ஸ்லோகத்தோட விளக்கம். சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து. ஹரிஹி ஓம் தத்சத். மகாபெரியவா சரணம். ஜெய் ஜெய்சங்கர. ஹர ஹர சங்கர.